Hi students, exercise 8.1, question number 10. The rainfall recorded in a various places of 5 districts in a week are given below. அப்போ வேறு பிளேஸில் வந்து ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்ட் எடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து நான் ஃப்ரீக்வன்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த சம் எந்த மெத்தடில் போடணும்னா மீன் மெத்தடில் போடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில்? சிக்மா எஃப்ஐ டி ஸ்கொயர் டிவைட் பை என் வரும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, நமக்கு இது எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன், இது ஃப்ரீக்வன்சி எடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணால் நமக்கு என்னோடய வேல்யூ அதுதான் 40. நெக்ஸ்ட்டு எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐனா வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 45 இன்ட்டு 5 வந்து 225, 50 இன்ட்டு 13 வந்து 650, 55 இன்ட்டு 4 வந்து 220, 60 இன்ட்டு 9 540, 65 இன்ட்டு 5 325, 70 இன்ட்டு 4 280. அப்போ சிக்மா எக்ஸ்ஐஎஃப்ஐ இதை ஆட் பண்ணால், இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் வந்து 2240. நமக்கு எக்ஸ் பார் தேவை இல்லையா? அப்போ எக்ஸ் பார் என்ன வரும் நமக்கு? சிக்மா எக்ஸ்ஐஎஃப்ஐ டிவைட் பை என் வரும். என்னோடய வேல்யூ வந்து 2240, என்னோடய வேல்யூ வந்து 40. இதை டிவைட் பண்ணால் 2240யை 40யால் டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ் வருமா? ஏன்னா 540ஸாக 200, ரிமைண்டரு 240 வரும். இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 4ஸா 24, 0 வருமா? 0. இப்போ டிவைட் பண்ணால் இதுதான் நம்மளுக்கு எக்ஸ் பார். எக்ஸ் பார் வேல்யூ வந்து 56. நெக்ஸ்ட் டி வேல்யூ ஃபைன் பண்ணலையா? அப்போ டி ஈக்குவல்ட்டு, ஸோ டி ஈக்குவல்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் வேல்யூ தான் நம்மளுக்கு 56. 45 மைனஸ் 56 மைனஸ் 11, 55 மைனஸ் 56 மைனஸ் 6, 55 மைனஸ் 56 மைனஸ் 1, 60 மைனஸ் 56 ப்ளஸ் 4, 65 மைனஸ் 56 9, 70 மைனஸ் 56 14. நெக்ஸ்ட் டி ஸ்கொயர், இது ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் 11 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட் மைனஸு ப்ளஸ், 11 ஆர் 121. ஸோ 6 ஸ்கொயர் 36, 1 ஸ்கொயர் 1, 4 ஸ்கொயர் 16, 9 ஸ்கொயர் 81, 14 ஸ்கொயர் வந்து 196. நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐ இன்ட்டு டி ஸ்கொயர். அப்போ எஃப்ஐனா வந்து 5, டி ஸ்கொயர் வந்து 121. அப்போ 5 இன்ட்டு 121 605, 13 இன்ட்டு 36 468, 4 இன்ட்டு 1 4, இங்கே 9 இன்ட்டு 16 144, 5 இன்ட்டு 81 405, 4 இன்ட்டு 196 784. இது ஃபுல்லாக ஆட் பண்ண நம்மளுக்கு 2410 வரும். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப்ஐ டி ஸ்கொயர் டிவைட் பை என். சிக்மா எஃப்ஐ டி ஸ்கொயர் வேல்யூ வந்து 2410, என்னோட வேல்யூ வந்து 40. நெக்ஸ்ட் 2410 40யால் டிவைட் பண்ணால் 60.25 வரும். அப்போ ரூட் 60.25 வந்து ரூட் எடுத்தால் நம்மளுக்கு 60.25 வந்து ரூட் எடுத்தால் இங்கே 88 தான் 64 வரும். இப்போ 77 எடுத்தால் நம்மளுக்கு 40 வரும். இப்போ 77 49, இப்போ 10ல 9 போச்சுன்னா 1, இங்கே 5ல 4 போச்சுன்னா 1 வருமா? அகைன் 2 அடிச்சு டவுன் பண்ணால் இங்கே 25 வருமா? இது 7 2 மட்டும் பண்ணால் 2 7 14, இங்கே 1125 இருக்குது, இங்கே 14 இருக்குது. இப்போ என்ன பண்ணணுங்க பாயிண்ட் இல்லையா? இங்கே 7 போடலாம். இப்போ இங்கே 7 போட்டால் இங்கேயும் 7 போடணும். இப்போ 77 49, ரிமைண்டரு 4. நெக்ஸ்ட் 74 28, 28 ப்ளஸ் 4 வந்து 32, ரிமைண்டரு 3. 71 7, 7 ப்ளஸ் 3 வந்து 10. இப்போ இங்கே வரணுங்க 15. ஸோ 15ல 9 போச்சுன்னா உங்களுக்கு 6 வரும். நெக்ஸ்ட் இங்கே 11 2 போச்சுன்னா 9. அகைன் இங்கே 20 வச்சா 2 மண்டே பண்ணால் 2 7 14, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் 2 7 14, 14 ப்ளஸ் 1 15, 154 வரும். இப்போ 9600 இருக்குது. இப்போ என்ன போனால் இங்கே 6 போடலாமா? இங்கே 6 போட்டால் இங்கேயும் 6 போடணும். மல்டிப்ளை பண்ணால் 6 6 36, ரிமைண்டரு 3. 6 4 24, 24 ப்ளஸ் 3 வந்து 27, ரிமைண்டரு 2. 6 5 30, 30 ப்ளஸ் 2 வந்து 32, ரிமைண்டரு 3. 6 1 6, 6 ப்ளஸ் 3 வந்து 9 வரும். இது சப்ராக்ட் பண்ணால் 4 2 3 வரும். இப்போ 7.76. இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்க்கும்போது 7.76.